மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்படும் வெள்ள அபாயத்தை குறைப்பதற்காக குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய உன்னிச்சை, நவகிரி, உருகாமம், கட்டுமுறிவு ஆகிய குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்படையினர், விமானப்படையினர், இராணுவத்தினர், விசேட அதிரடைப்படையினர், போலீசார் ஆகியோர் இங்கு கண்காணிப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் மின்னல் தாக்கங்களினாலும் பலத்த காற்றினாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மேலும் இந்த அனர்த்தங்களில் சிக்குண்டு இதுவரையில் 5 பேர் உயிரிழந்ததாகவும் 5 காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த அனர்த்தங்களில் சிக்கி 1 காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது முப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினரின் உதவிகள் கொண்டு மீட்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.